எத்தனை காக்கைகள் அப்படிங்கிற கதை சொல்கிறேன். அந்த கிருஷ்ணதேவராயருடைய சபையில் ஒரு நாளே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கல ராமனை பற்றி மற்ற புலவர்கள் மந்திரிகளோ சேனைகளோ அவரை பற்றி ரொம்ப குறை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ராமன் நினைவு ரொம்ப பொறாமை. எப்போ பார்த்தாலும் ராஜா ராமன் 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 சொல்லி ராமனை தான் புகழ்கிறாரு, ராமனை தான் பரிசு கொடுக்குறாரு, அவன் தான் கெட்டிக்காரன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு ராஜாட்ட வந்து, ராஜா மகாராஜா, இந்த மாதிரி ராமனுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்தனால ரொம்ப கர்வம் தலைக்கேறி போயிட்டு ரொம்ப ஆணவமாக பேசுகிறாரு, எல்லாட்டையும் சும்மரா நடக்கிறாரு, யாரையும் மதிக்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் அவருக்கு எதாவது தண்டனை கொடுக்க, எப்படிப்பா சும்மா இருக்கிற தண்டனை கொடுக்க முடியும், அதுக்கு காரணம் வேண்டாமா அப்படின்னு அவர் கிருஷ்ணதேவர் கேட்டோன்னா, நாங்கள் ஒரு யோசனை சொல்கிறோம், அதுபடி அவர் செஞ்சாருன்னா நீங்கள் அவருக்கு தண்டனை செய்யலைன்னா தண்டனை கொடுங்க அப்படின்னா, என்ன யோசனை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா சொல்லுவாங்க, இந்த நம்ம நாட்டில் எத்தனை காக்கைகள் இருக்குது அப்படி எண்ணிக்கொண்ட சொல்லுங்கள் அப்படின்னா ராஜாவுக்கே சிரிப்பதே, அது எப்படி இல்லை அவரை கெட்டிக்காருங்கிறீங்க, ரொம்ப சமூக புத்திங்கிறீங்க, அறிவாளிங்கிறீங்கல்ல, அப்போ அந்த காக்கா எத்தனை காக்கான்னு அவர் எண்ணி சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னோன்னா, இவங்களுக்கு இவங்க வேணும்னே சொல்கிறாங்க தெரிஞ்ச கூட சரி சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து கிருஷ்ணதேவ ராமரை கூப்பிட்றாரு. கிருஷ்ணதேவ ராம திருநாள்ராமன் கூப்பிட்டு, திருநாள்ராமா, இந்த மாதிரி ஒரு உனக்கு ஒரு பரிசு வைக்க போகிறோம், அதில் நீ ஜெயிச்சினா உனக்கு பரிசு, தோத்துட்டீன்னா என்ன செய்கிறது அப்படின்னா அது எதை தண்டாலும் கொடுங்க மகாராஜா அப்படின்னோடனே, அது வந்து இந்த நம்ம நாட்டில் எத்தனை காக்கைகள் இருக்குதுன்னு எண்ணி கொண்டுடணும், எண்ணி சொல்லணும் அப்படின்னா, அப்போ அப்படி எண்ணி அதிக நீ சொன்ன தவறி அதிகமாக இருந்துட்டாலும் உனக்கு தண்டனை தான், இல்லை குறையாக இருந்தாலும் உனக்கு தண்டனை தான் அப்படிங்கிறாரு. உடனே அவருக்கு ராமனுக்கு என்னடாது காக்கைகள் போய் எண்ணிகிட்டு இருக்க முடியுமா, எப்படி ஒரு நேரம் இந்த ஒரு மரத்தில் இருக்கும், அடுத்த மரத்து அடுத்த மரத்துக்கு போவோம், அடுத்த மரத்துக்கு போவோம், அப்படியே அது ஒரு இடத்துல இருக்காமல் சுற்றி சுற்றி வருமே, இது எப்படி இந்த காக்கைகள் என்று அவருக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த நம்ம மேலே புறாமப்பட்ட மற்றவருடைய நம்ம எண்ணத்தில் ராஜா நம்மளை அப்படி கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து அவர் யோசனை பண்ணி பண்ணி பார்ப்பார், எப்படி அதை சால்வ் பண்ணுறது, எப்படி ராஜாட சொல்கிறது, எப்படி இன்றைக்கி காக்கா இன்றைக்கி நாலு இந்த மரத்தில் இருக்கும், நாலு காக்கா அந்த மரத்தில் இருக்கும், நம்ம அங்கே இருக்கிற இந்த மரத்துக்கு போவோம், இந்த மரம் அந்த, அப்போ நம்ம இது எப்படி நம்ம எண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கலாம். அப்படியே கவலையிலேயே அவர் சாப்பிடல தூங்கலை அப்படியே யோசனையிலே உட்காந்துருக்காரு. அவர் மனைவி பார்த்து, ஏன் இப்படி கவலையாக இருக்கீங்க, என்ன உங்களுக்கு கூட கவலையா, நீங்கள் எப்பவும் எல்லோரும் சிரிக்க வைக்கிறீங்க, ஏன் இப்படி ரொம்ப யோசனையாக இருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கும் ஒரு கவலை வந்துட்டு, இப்போ ராஜா வந்து மற்றவனுடைய பேச்சை கேட்டுகிட்டு என்ன தண்டிக்க நினைக்கிறாரு, எனக்கு வந்து என்ன சோதனைனா அவர் நான் அதுக்கு பதில் சொல்லனா என் தலையை வெட்டினாலும் வெட்டுவாங்க, இல்லை என்னை சிறையில் போட்டாலும் போடுவாங்க, அதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னதுக்காக சொல்லுங்கள் அப்படின்னா, ஊரில் எத்தனை காக்கா இருக்குதுன்னு கேட்குறாங்க, நான் எப்படி அதை எண்ண முடியும், எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு தான் எனக்கு யோசனையாக இருக்கேன் அப்படின்னா, இதுதானா இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் ஒரு சொல்கிறா சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஆகிட்டு அவர் ராஜா சொன்ன நாள் முடிஞ்சிட்டு போய் சபையில் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் சென்னையில் அன்னைக்கு மாட்டிக்கிட்டான், அன்றைக்கி அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக அப்படி உட்காந்துருக்காங்க. ராஜா வந்து உட்காந்தோடனே, என்ன சென்னையாளரே, காக்கைகளை எண்ணியாச்சா? ஆ, எண்ணிட்டேனே அப்படிங்கிறாரு. எத்தனை காக்கா இருக்குது? 1,999 காக்கா இருக்குது அப்படின்னாரு. அப்படியா? அப்போ இப்போ எண்ணி பார்த்து அதிகமாக இருந்தால், அதிகமாக இருந்தால் வெளியுள்ள காக்காலாம் அங்கே விருந்துக்கு வந்திருக்கோம், விருந்துக்கு வந்த காக்கா நம்ம சேர்த்து எண்ணிக்க வேண்டியது தான். அப்போ குறையாக இருந்தால் இங்கே உள்ள காக்கெல்லாம் வெளியாட்டத்துக்கு விருந்துக்கு போயிருக்கோம், அப்போ அதெல்லாம் நம்ம கழிச்சுக்க வேண்டியது தான் அப்படிம்பாரு. உடனே ராஜாவுக்கே சிரிப்பு வந்துடும், உனக்கு நிஜமாகவே தென்னாலமாக அந்த காக்கெல்லாம் எண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு உனக்கு இந்த கேள்வியை நான் கேட்டேன், அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் வெக்கமாக போயிடும். ஒன்னடா நம்ம சொன்னதுக்கு இப்படி ஒரு நம்ம யோசிக்கவே இல்லை, இப்படி யோசனை பண்ணி எப்படி அதை சமோசிதமாக புத்திசாலித்தனமாக நம்மளை ஜெயிச்சுட்டான்னு அந்த ராமன் சொல்லி வைக்கப்பட்டு தலையை கொஞ்சம் ராஜாட்ட மன்னிப்பு, ராஜா தப்பு தான், தென்னா நம்ம கெட்டிக்காரங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம், இப்படி மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும்னா ராஜாவும் பலபடியும் தென்னாராமனுக்கே பரிசு கொடுத்து, உன்னுடைய உனக்கு எனக்கு தெரியும் நீ அறிவுள்ளவன் திறமை உள்ளவன், நீ ஜெயிப்பேன் எனக்கு தெரியும், ஆனாலும் மற்றவங்களோட திருப்திக்காக தான் உன நான் அப்படி சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அவனுக்கு பரிசு கொடுப்பாரு. தென்னாலவனும் சந்தோஷமாக தன்னுடைய மனைவிட்ட போய், நீ சொன்ன யோசனை தான் சரியான யோசனை, எனக்கே நீ யோசனை சொல்கிற, நீ என்னோட புத்திசாலி அப்படின்னு சொல்லி மனைவியை பாராட்டுவான்.